வணக்கம். தினமும் அத்திப்பழம் சாப்பிட்றதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அத்திப்பழத்தில் வந்து இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சோடியம், விட்டமின் ஏ, விட்டமின் கே, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், பி விட்டமின்ஸ் போன்ற எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது உலர்ந்த அத்திப்பழத்தில் நல்ல தரமான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குது. ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது அன்றாட உங்களுக்கு தேவைப்படுற கால்சியத்தில் 3% இது கொடுக்குது. 3 அத்திப்பழத்தில் 5 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இது வந்து நமக்கு அன்றாடம் தேவைப்படுற நார்ச்சத்துக்களில் 20% தருது. அதனால தினமும் காலையில் அத்திப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னாக்க செரிமான சக்தியை அதிகரித்து மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தும். நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே மலச்சிக்கலை முழுமையாக குணப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம உடலில் ஹீமோக்ளோபினை எடுத்து செல்றதுக்கு இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால இரத்த சோகை பிரச்சனை குணமாகும். அத்திப்பழத்தை அப்படியே நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதை விட ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை 4 கட் பண்ணிக்கங்க. அத்திப்பழத்தை நல்லா கழுவிடுங்க. கழுவுன தண்ணி தூசியாக இருக்கும், இதை கீழே ஊற்றிடுங்க. பெரியவங்களுக்கு இது போல் கட் பண்ணிட்டு ஊற வச்ச அத்திப்பழத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் சுலபமாக சாப்பிட்ருவாங்க. இதில் 1 டம்ளர் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது போல் ஊற வச்சுருங்க. 1-8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ காலையில் பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. நான் வந்து நைட்டு ஊற வச்சேன், இப்போ 8 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஊறி வந்திருக்குது. எல்லாராலையுமே உலர்ந்த அத்திப்பழத்தை மென்று சாப்பிட முடியாது. வயசானவங்களுக்கு இது போல் ஊற வச்சுட்டு கொடுத்தீங்கனாக்க ஈஸியாக ஊற வச்ச அத்திப்பழத்தை சாப்பிட்ருவாங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஊறி வந்திருக்குது. அத்திப்பழம் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. நம்ம வந்து கிரேப் ஜூஸ் குடிப்போம்ல, அது எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த தண்ணியும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் நம்ம ஜீனி எதுவுமே போட தேவையில்லை. வெறுமனை அத்திப்பழம் ஊற வச்ச தண்ணியே அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியையும் குடிச்சிருங்க. உங்கள் உடம்பு அந்த நாள் முழுவதுமே அவ்வளோ உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். பிளட் ப்ரெஷர் அதிகம் உள்ளவங்க தினமும் காலையில் 3 அத்திப்பழம் சாப்பிடலாம். இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறத தடுத்து இருதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக அத்திப்பழம் சாப்பிடுங்க. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதோட கலோரி குறைவாகவும் இருக்குது. தினமும் காலையில் அத்திப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம சருமம் வந்து மென்மையாகவும் அழகாகவும் இளமையான தோற்றத்தோடையும் இருக்கும். ஆண் மலட்டுத்தன்மையை குணப்படுத்துறதுக்கு தினமும் காலையில் இது போல் ஊற வச்ச அத்திப்பழத்தை 5 பழம் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் சூடான பால் குடிச்சிருங்க. ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரித்து கொடுக்கும். தாது விருத்தியாகி தாம்பத்தியத்தில் நல்ல ஈடுபாடும் உண்டாகும். அத்திப்பழத்தில் புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து அதிக அளவு இருக்குது. மற்ற பழங்களில் இருக்கிறத விட 4 மடங்கு சத்துக்கள் இந்த அத்திப்பழத்தில் அதிகமாக இருக்குது. இவ்வளவு அருமையான சத்து நிறைஞ்ச அத்திப்பழத்தை நீங்களும் தினமும் காலையில் சாப்பிட்டுட்டு எண்ணற்ற நன்மைகளை அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.